டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். டிஆர்பி நடத்தக்கூடிய எக்ஸாம் வந்து நிறையா டைப் ஆஃப் எக்ஸாம் வந்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், டெட் எக்ஸாம், பிஜி டிஆர்பி எக்ஸாம், பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம், லா காலேஜ் லெக்சர் எக்ஸாம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் லெக்சர் எக்ஸாம், இது மாதிரி நிறைய எக்ஸாம் வந்து இருக்குது. பட் இருந்தாலுமே டிஆர்பி நடத்தக்கூடிய எக்ஸாமில் நிறைய காம்படிஷன் வரக்கூடிய எக்ஸாம் என்ன அப்படின்னா, ஒன்று டெட் எக்ஸாம், ரெண்டாவது பிஜி டிஆர்பி எக்ஸாம். இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே வந்து என்ன டிஃப்ரெண்ட்டு? இப்போது டெட் எக்ஸாம் எடுத்தோம் அப்படின்னா ரெண்டு டைப் இருக்குது, பேப்பர் ஒன், பேப்பர் டூ. இந்த பேப்பர் ஒன் வந்து யாரெல்லாம் எழுதலாம், இந்த பேப்பர் டூ வந்து யாரெல்லாம் எழுதலாம். பேப்பர் டூ அதாவது பேப்பர் ஒன் பாஸ் பண்ணோம் அப்படின்னா அடுத்து என்ன எக்ஸாம் வந்து நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். பேப்பர் டூ எக்ஸாம் ஒன் பேப்பர் டூ எக்ஸாம் பாஸ் பண்ணோம் அப்படின்னா அடுத்து என்ன எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பிஜி டிஆர்பி எக்ஸாமனோட ஃபுல் டீட்டெயில் என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ தொகுப்பில் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் எம்எஸ்சி பிஎடு, எம்ஏ பிஎடு, எம்காம் பிஎடு, எம்சிஏ பிஎடு, அது போக பிஏ பிஎட், பிஎஸ்சி பிஎட் படிச்சுட்டு என்னுடைய கனவு வந்து டீச்சர் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ முடிஞ்சளவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஓகே. ஸோ டீச்சர் ரெக்யர்மெண்ட் போர்டு, இந்த போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஆசிரியர்கள் அதே மாதிரி பேராசிரியர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு போர்டாக வந்திருக்கு. இந்த டிஆர்பி போர்டு மூலமாக நிறைய எக்ஸாம் வந்து காண்டாக்ட் பண்ணாலுமே டெட் எக்ஸாம் அண்டு பிஜி டிஆர்பி எக்ஸாம் இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே வந்து நிறையா ஆஸ்பிரண்ட் வந்து போட்டி போட்டுகிட்டே இருக்காங்க. இப்போது இந்த டெட் எக்ஸாம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் ஒன், பேப்பர் டூ, டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட்டு பேப்பர் ஒன். இந்த பேப்பர் ஒன்றுக்கு வந்து நீங்கள் டுவெல்த்து முடித்து டீட்டெட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பேப்பர் ஒன்றுக்கு வந்து எலிஜிபிள், அதாவது டுவெல்த்து முடித்து டிப்ளமோ டீச்சர் எஜுகேஷன் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பேப்பர் ஒன்றுக்கு வந்து எலிஜிபிள். ஓகேவா? அதே மாதிரி பேப்பர் டூக்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிஏ பிஎட், பிஎஸ்சி பிஎட், அதாவது நீங்கள் ஒரு டிகிரி முடித்து உங்கள் கையில் பிஎட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேப்பர் டூக்கு வந்து எலிஜிபிள். ஓகே. இப்போ ஒரு சில வருஷத்துக்கு முன்ன வரைக்குமே வந்து பேப்பர் ஒன், பேப்பர் டூ பாஸ் பண்ணி நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருந்தாங்க. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2023 வந்து நியமன தேர்வு அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த நியமன தேர்வில் யாரெல்லாம் அட்டன் பண்ணலாம் அப்படின்னா பேப்பர் ஒன் யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க செகண்டரி கிரேட் டீச்சர் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி பேப்பர் டூ யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து பிடி அசிஸ்டண்ட் யூஜி டிஆர்பி எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணலாம். இந்த ரெண்டு எக்ஸாமுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? இப்போ பேப்பர் ஒன் அப்படின்னா அவங்க படிச்சிருக்க மெத்தடு வந்து என்ன, டுவெல்த்து முடிச்சிருப்பாங்க, டுவெல்த்து முடித்து டிப்ளமோ டீச்சர் எஜுகேஷன் முடிச்சிருப்பாங்க, அது போக வந்து இவங்களுடைய குவாலிஃபிகேஷன் வந்து ஒரு டிப்ளமோ லெவல்லே வந்து இருக்கும். அப்போது இவங்களுடைய ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க. அதே மாதிரி பேப்பர் டூ அப்படின்னா அவங்க ஒரு டிகிரி முடிச்சிருப்பாங்க, அதாவது டுவெல்த்து கம்ப்ளீட்டு, டிகிரி கம்ப்ளீட்டு, அதே மாதிரி பிஎட் கம்ப்ளீட்டு. அப்போ இவங்களுக்கான ரேஞ்ச் என்னவோ அதை வந்து அலாட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பேப்பர் ஒன் பாஸ் பண்ணுறோம், பேப்பர் ஒன் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கையில் பேப்பர் ஒன் பாஸ் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கும், டெட் எக்ஸாமுக்கான சர்டிஃபிகேட் இருக்கும். டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட்லேருந்து பேப்பர் ஒன்று வந்து இவங்க வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கையில் வந்து சர்டிஃபிகேட் இருக்கும். அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நம்ம செகண்டரி கிரேடு டீச்சர் நியமன தேர்வுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இந்த நியமன தேர்வில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு 150 வினாக்கள் இருக்கும். இந்த 150 வினாக்களுமே வந்து நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பேப்பர் டூ பாஸ் பண்ணி நம்ம கையில் பேப்பர் டூ சர்டிஃபிகேட், இந்த வருஷத்தில் வந்து இவங்க டெட் எக்ஸாம் எழுதி பேப்பர் டூ பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் இருக்கும். அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நம்ம பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமில் நம்ம என்ன மேஜரோ, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய மேஜரில் இருந்து மட்டுமே வந்து 150 வினாக்கள் வந்து கேட்பாங்க. இந்த 150 வினாக்களுமே வந்து நம்ம மேஜர் சம்மந்தப்பட்டது மட்டும்தான், வேறு எந்த ஒரு இதுவுமே வந்து கிடையாது. ஸோ நம்ம என்ன படிக்கணும்னா நம்ம மேஜரை மட்டும் படித்தா மட்டும் போதுமானது. ஓகேவா? ஸோ புரியுதா? பேப்பர் ஒன் பாஸ் பண்ணுறோம், செகண்டரி கிரேட் டீச்சர் நியமனத்தில் வந்து எழுதும், பேப்பர் டூ பாஸ் பண்ணுறோம், பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து நியமனத்தில் வந்து அட்டன் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ நியமன தேர்வு பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு போஸ்டிங் போட்டுருவாங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போஸ்டிங் போட்டுருவாங்க.
ஏன்னா இதுக்கப்புறமும் வந்து எந்த ஒரு ப்ராசஸுமே கிடையாது. சர்டிஃபிகேட் ரிவிஷன் இருக்கும், கமிஷன் இருக்கும், கவுன்சிலிங் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வந்து பார்த்தோம்னா வேறு எந்த ப்ராசஸுமே வந்து கிடையாது. அப்போ இந்த நியமன தேர்வு, செகண்டரி கிரேட் டீச்சர், பிடி அசிஸ்டன்ட், யூஜிடிஆர்பி, இந்த ரெண்டுக்குமே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம படிக்கிறது மட்டும்தான் வந்து நம்பிக்கையாக வந்து இருக்கணும். இப்போ செகண்டரி கிரேட் டீச்சருக்கு வந்து 6 to 10 வரைக்கும் நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும், ஸ்கூல் புக்கை வந்து நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும், இன்க்ளூடிங் வந்து எஜுகேஷனல் சைக்காலஜியை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸு அண்டு சைக்காலஜி, இந்த சப்ஜெக்ட்லேருந்து 30-30 க்வெஸ்சனாக பிரித்து ஒரு 150 வினாக்கள் கேட்பாங்க. அந்த 150 வினாக்களில் நம்ம எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறோமோ அதை பொறுத்து வந்து நமக்கு அப்பாயின்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நம்ம மார்க் கம்மியாக எடுத்தோம் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, மார்க் அதிகமாக எடுத்தால் மட்டும்தான் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து போஸ்டிங் வாங்க முடியும். அதே மாதிரி பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி, இந்த எக்ஸாமில் நம்ம எல்லாமே படிக்கக்கூடியது வந்து நம்மளுடைய மேஜர் சப்ஜெக்ட் மட்டும்தான். ஸோ நம்ம மேஜரில் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபுல் ஃபோக்கஸாக இருக்குமோ அதை பொறுத்து வந்து நம்ம மார்க் வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ லாஸ்ட் இயர் நம்மக்கிட்ட படித்த நிறையா ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணி இப்போ போஸ்டிங் போக போகிறாங்க. ஓகேவா, இப்போ வரைக்குமே வந்து அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் போஸ்டிங் போடலை. ஸோ கண்டிப்பாக வந்து போஸ்டிங் போயிடுவாங்க. அப்போ பேப்பர் 2 பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லி யூஜியில் படித்தது மட்டும்தான் வந்து கேட்க போகிறாங்க. ஒரு சிலபஸ் இருக்கும், அந்த சிலபஸில் 10 யூனிட் இருக்கும், அந்த 10 யூனிட்ல இருந்து மட்டும்தான் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு சில கொஸ்டின் வேணால் அவுட் ஆஃப் சிலபஸ் இருக்கும், அதுவுமே வந்து அந்த சிலபஸ் டாபிக் தகுந்த மாதிரி தான் வந்து செட் பண்ணுவாங்க. அதையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ இது எல்லாமே வந்து ஈஸி. அதே மாதிரி சார், யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி ரெண்டுக்குமே வந்து என்ன டிஃப்ரெண்ட்டு? இப்போ செகண்டரி கிரேட் டீச்சர் எக்ஸாம் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1-5 வரைக்குமே வந்து நீங்கள் டீச்சராக வந்து ஒரு ஸ்கூலுக்கு வந்து போகலாம். நீங்கள் பேப்பர் 2 பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 6-10 வரைக்குமே வந்து நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு டீச்சராக வந்து போகலாம். ஓகேவா, இது வந்து யூஜிடிஆர்பி. பிஜிடிஆர்பி அப்படின்னா நீங்கள் +1 +2 வந்து டீச்சராக போகலாம். இந்த பிஜிடிஆர்பிக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன்? எம்எஸ்சி பிஎடு, எம்ஏ பிஎடு, எம்காம் பிஎடு, எம்சிஏ பிஎடு. இப்போ எம்ஏ பிஎடு அப்படின்னா நீங்கள் தமிழாக இருக்கலாம், இங்கிலீஷாக இருக்கலாம், ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம், எக்ஸட்ரா. அதே மாதிரி நீங்கள் எம்எஸ்சி அப்படின்னா ஃபிசிக்ஸு, மேத்தமெட்டிக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஜியாகிரபி, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸு. அதே மாதிரி கம்ப்யூட்டர் அப்படின்னா எம்சிஏ, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டு. காமர்ஸ் அப்படின்னா எம்காம், இந்த மாதிரி வந்துடும். அப்போ ஒரு பிஜி டிகிரி முடித்து உங்கள் கையில் பிஎட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள். இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமோட ப்ராசஸ் என்ன? ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் போடணும், உங்கள் கையில் வந்து ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் இருக்கணும். எம்எஸ்சி பிஎடோ, எம்ஏ பிஎடோ, எம்காம் பிஎடோ, எம்சிஏ பிஎடோ குவாலிஃபிகேஷன் வந்து உங்கள் கையில் இருக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் போடணும். மூணாவது எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணணும். இந்த எக்ஸாமில் 110 வினாக்கள் உங்களுடைய மேஜர் சம்மந்தப்பட்டது. நீங்கள் என்ன மேஜரோ அந்த மேஜர் சம்மந்தப்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் தமிழ் மேஜராக இருக்கலாம், இங்கிலீஷ் மேஜராக இருக்கலாம், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், நீங்கள் எந்த மேஜரானா இருக்கலாம், உங்கள் மேஜர் சம்மந்தப்பட்டது 110 வினாக்கள் வந்து மேஜர் கொஸ்டின். ஒரு 30 கொஸ்டின் வந்து எஜுகேஷனல் சைக்காலஜி, கல்வி உளவியல் சம்மந்தப்பட்டது. ஒரு 10 கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர், ஜிகே, டோட்டலாக வந்து 150 வினாக்கள், 150 வினாக்கள், 150 மதிப்பெண்கள், இது வந்து மேஜர். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 130 வினாக்கள் மேஜர்லேருந்து கேட்பாங்க. 10 கொஸ்டின் வந்து எஜுகேஷனல் சைக்காலஜி, 10 கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர் ஜிகே. மற்ற மேஜர் எல்லாத்துக்குமே வந்து 110 இருக்கும், ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு மட்டும் வந்து பார்த்தோம்னா 130 வந்து மேஜர் கொஸ்டின் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து காமன். அப்போது நம்ம மேஜரை எப்படி படிக்குமோ அதை பொறுத்து தான் வந்து நம்மளுடைய வெற்றி வந்து தீர்மானிக்கப்படுது. நம்ம மேஜரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படித்தா மட்டும் வெற்றி வந்து கிடைக்காது. சைக்காலஜி, கரண்ட் அஃபேர் ஜிகேமே நம்ம படித்தா மட்டும்தான் வந்து வெற்றி வந்து தீர்மானிக்கப்படுது. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம். இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு என்னென்ன ப்ராசஸ்? ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணணும், எக்ஸாம் பாஸ் பண்ணணும். அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுல உங்களுடைய மார்க் வந்து அதிகமாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், 150 மதிப்பெண்களுக்கு ஒரு 125, ஒரு 115, ஒரு 110 இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பெட்டராக இருக்கும். அதை விட்டுட்டு என்னுடைய மார்க் வந்து ஒரு 60+ தான் இருக்குது, 80+ தான் இருக்குது, 90+ தான் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா சேஃபான ஒரு இடத்துக்கு போகணும், கன்ஃபார்மாக வேலை வேணும் அப்படின்னா நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ண வேண்டியது 150 மதிப்பெண்கள் எடுத்தாலும் ஓகே,
140 மதிப்பெண்கள் எடுத்தாலும் ஓகே, 130, 120, 115 இந்த மாதிரி சேஃப்டியான ஒரு மார்க்கை ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா பெட்டராக வந்துருக்கும். அதை விட்டுட்டு நான் பாஸ் பண்ணால் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மைண்டில் நினைக்காதீங்க. ஏன்னா போட்டித் தேர்வு, போட்டிக்கு வந்து அதிகமான நபர்கள் வந்து இங்கே வந்து படிச்சிட்ருக்காங்க. அதனால் நீங்கள் நல்லா படித்தா மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ பிஜிடிஆர்பி பொறுத்த மட்டும் இருக்கட்டும், பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, செகண்டரி கிரேட் டீச்சர், இந்த மூணு எக்ஸாமுக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு கரப்ஷனுமே கிடையாது, எல்லாமே வந்து டைரெக்டாக மட்டும்தான் இருக்கும். நீங்கள் படித்தா மட்டும்தான் போஸ்டிங் வாங்க முடியும். மற்றபடி அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படி இப்படின்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரி பண்ண வேண்டாம். நீங்கள் படித்தீங்க அப்படின்னா ஷுவராக வந்து பாஸ் பண்ணி வேலைக்கு போயிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, செகண்டரி கிரேட் டீச்சர், இந்த மூணுக்குமே உள்ள டிஃப்ரெண்ட். அதே மாதிரி உங்ககிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னா தயவுசெய்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நான் வந்து பேப்பர் ஒன் பாஸ் பண்ணுறேன், பேப்பர் டூ பாஸ் பண்ணுறேன், அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இருந்தாலுமே ஸ்டில் நீங்கள் டக்குன்னு வேலைக்கு போனோம் அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ண வேண்டியது பிஜிடிஆர்பி எக்ஸாம். நீங்கள் பேப்பர் ஒன் பேப்பர் டூ பாஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பேப்பர் ஒன் பேப்பர் டூ பாஸ் பண்ணுறது ஈஸி. அதுக்கப்புறமா வந்து நியமன தேர்வு வந்து பாஸ் பண்ணணும். அந்த நியமன தேர்வு பாஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் போடுவாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்ககிட்ட பிஜி ப்ளஸ் பிஎட் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நம்ம அகாடமியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெட் எக்ஸாம், பேப்பர் ஒன், பேப்பர் டூ, பிஜிடிஆர்பி எக்ஸாம், இந்த மாதிரி பல போட்டித் தேர்வுகளுக்கு, அதே மாதிரி எல்லா மேஜருக்குமே வந்து தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், மெட்டீரியல், டெஸ்ட் பேஜ், ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர், காண்டாக்ட் நம்பர், டெலிகிராம் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை டெட் எக்ஸாம் படிக்கவா, பிஜிடிஆர்பி எக்ஸாம் படிக்கவா அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷனில் வந்துருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கும், இப்போ பிஜி பிஎட் முடிச்சு குவாலிஃபிகேஷன் இருக்கும், ஆனால் என்ன பண்ணுன்னு தெரியாமல் வீட்டில் வந்து இருப்பாங்க, அதே மாதிரி ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு வந்து வேலைக்கு போயிட்டுருப்பாங்க, அவங்களுக்குமே இந்த வீடியோ தொகுப்பு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.